ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ். எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஸ் மற்றும் ஒரு புதிய சீரியலுடைய ஹீரோயின் ரிவீல் ஆகியிருக்கு. நிஜமாவே அன்எக்ஸ்பெக்டட் தான். பட் இந்த சீரியல் பற்றின அப்டேட் மட்டும் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். மிராக்கல் மீடியா கரண்டா சுந்தரி அண்ட் சிங்கப்பெண்ணே போன்ற சீரியல்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணுற சேம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒன் மோர் சீரியலை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த சீரியலில் மெயின் லீடாக ஆக்டர் சந்தோஷ் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். பட் இப்போ ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த அப்டேட்டுமே வந்து தமிழ் டிவி எக்ஸ்பிரஸ் பேஜ் தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிரெடிட்ஸ் அவங்களுக்கு தான். இந்த சீரியலுடைய ஹீரோயின் யாரு அப்படின்னு தெரியாம தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஹீரோயின் யாரு அப்படின்ற விஷயமும் கிடைச்சிருக்கு. எஸ், யாருமே இல்லை, ரொம்பவே பாப்புலரான ஒரு ஃபேஸ். ரீசெண்டாக கூட உங்களை பத்தி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம், ஒரு நியூ மூவில வந்து கமிட் ஆகியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆக்ட்ரஸ் ஜீவிதா, இவங்களை பற்றி சொல்லணும்னா பாப்புலரான மாடல், சில ஆட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க ஃபர்ஸ்ட் பண்ண சீரியல் வந்து ஜி தமிழில் போயிட்டுருக்க இந்திரா சீரியலில் தான் செகண்ட் மெயின் லீடாக பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இப்போ கரண்ட்டாக டாப் சீரியலாக இருக்க சிங்கப்பெண்ணே சீரியல்லையும் ஒன் ஆஃப் த மெயின் லீடாக வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரெஜினா அப்படின்ற கேரக்டரில் இப்போ அதே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற நியூ சீரியல். அந்த சீரியலுடைய டைட்டில் நேம் வந்து பார்த்தீங்கன்னா தோழி அப்படின்றது தான் டைட்டில் நேம். எஸ், அப்போது ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்டு ஸ்டோரி தான் போல். சந்தோஷ் அண்ட் ஜீவிதா இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மையப்படுத்தி இருக்கா, இல்லை வேறு மாதிரி இன்னும் சில லீட்ஸை வச்சு மூவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எனிவேஸ் டைட்டில் நல்லாயிருக்கு. மெயின் லீட்ஸுமே வந்து ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்காங்க. சந்தோஷ் அண்ட் ஜீவிதா ஃபர்ஸ்ட் டைம் பேர் பண்ணி ஆக்ட் பண்ணுறாங்க. ஜீவிதா வந்து ஃபர்ஸ்ட் டைமாக தனியாக வந்து மெயின் லீடாக ஆக்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ நாளாக செகண்ட் லீட் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே டிசர்விங்கான ஒரு ஆக்ட்ரஸ், ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் நம்ம சார்பாக பெஸ்ட் விஷஸ். இந்த சீரியல் வந்து எந்த ஸ்லாட்டில் வரப்போகுதுன்னு தெரியல, பிகாஸ் ஆல்ரெடி ஏகப்பட்ட சீரியல்ஸ் இருக்குது. நீங்களே வந்து பார்த்துட்ருப்பீங்க இன்ஸ்டா அண்ட் யூடியூப்பில். ரெகுலராக சன் டிவி சீரியல்ஸோட அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஏன்னா வந்து அவ்வளோ சீரியல்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மல்லி, ஆடுகளம், அப்புறம் வந்து புன்னகை பூவே, வாரணமாயிரம், கேபியோடைய சீரியல், இன்னும் பிளாப்லாப்லாம் எக்ஸ்ட்ரா, அப்புறம் வந்து கலாட்டா கல்யாணம் போன்ற சீரியல்ஸ்லாம் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. இது இல்லாமல் அனாமிகா சீரியல் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் இப்போ தோழி சீரியலும் வர இருக்குது. மேபி தோழி சீரியல் வந்து இன் ஃபியூச்சரில் சுந்தரியை ரீப்ளேஸ் பண்ணி வரதுக்கும் ஹை சான்சஸ் இருக்குது. பிகாஸ் மிராக்கல் மீடியா அப்படின்னு சொல்லும்போது மேபி அந்த மாதிரி ஸ்லாட் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஆஃபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.